இருபத்தி நட்சத்திரம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு கோயில் இருக்கு இதெல்லாம் ஏன் ஐயா சொல்ல மாட்டாரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒன்பது கிரகத்துக்குள்ள அடக்கம் அந்த ஒன்பது கிரகங்களும் அஞ்சு பஞ்சபூத்துக்குள்ள அடக்கம் அந்த அஞ்சு அன்பு உண்மை உழைப்பு சைத்தன்மை இதை கர்மத்தை அடக்கு கொடி சக்தி அது உண்டு பரமசரு எப்படி சேர்த்தாரு பக்திமான் அமரவர் எப்படி இருந்தாரு கர்மத்தை அனுபவிக்காம யாரும் மரணம் அடைய முடியாது கன்னிப்பெண் சாபம் வாங்கினா தலைமுறையே வளர்ந்தாது தலைமுறை ஒண்ணுமே நடக்காது உண்மை 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 உண்மையான சொல்றாங்க அனைவருமே தெய்வங்க தான் அந்த கடவுள் அமைப்புக்கு பாவங்கள் செய்யற அத்தனையும் பதிவு லக்கணத்துல இருந்து நாளில் கேது இருந்தா அவங்களுக்கு சாவுக்கு ஒப்பான ஒரு கண்டம் வரும் அப்படின்றாங்களே இதுக்கெல்லாம் பரிகாரமே இல்லையா அழகான பரிகாரம் இருக்கும் அந்த ரெண்டு கூடிய குடும்பத்தையும் கெட்டு பாவமாகி சனி பலம் பண்ண நோய் சொல்றீங்கள நிவர்த்தி பண்றது திரும்ப விரும்ப இலை அந்த இலையை வாங்கி நைட்டு மஞ்சத்தில் கட்டி வச்சிருக்கணும் கட்டி வச்சு காலை எந்திரத்தில் முதல் முறையாக முருகேசனையை வந்து பரிகாரம் சொல்றது எக்ஸ்க்ளூசிவா போட போறோம் நீங்க கேட்க போயிட்டு கர்மாங்கிறது நம்ம நல்லது சேரும்போது அந்த கெட்டதை செத்து போகுது நம்ம பாவம் செய்யற போது நல்லது செத்து போது கெட்டதை வைக்கும் அதான் கர்ம தர்மாங்கிறது கடவுள் வந்தார் என்ன கேட்டார் இதெல்லாம் கடவுள் சொல்றதுக்கு தகுதி இருக்கா அண்டாத்த படத்தை ஆண்டவனி இல்லைன்னு சொன்ன படத்தை பிண்டம் சுகமே சொல்லுவா சுகமே சொல்லுங்க போன வாரம் இன்டர்வியூ வரல ஏன்னா உங்களை எடுக்க முடியல தீபாவளி அது ஒட்டி பல வகையில பிஸியா இருந்தீங்க நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் எடுக்க முடியல இந்த வாரம் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் விடக்கூடாது ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல பக்தி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் முதல்ல சொல்லிக்கிறேன் மக்கள் சில கேள்வி கேட்கலாம் என்னால் முகின்றதும் பதில் சொல்றேன் நீங்க கேட்குற அளவுக்கு பதில் சொல்லலாம் பெரிய மகானெல்லாம் கிடையாது தெரிஞ்சதும் சொல்ல மன்னிச்சு கேட்டுக்கு ஓகே நிச்சயமா அப்புறம் தான் மன்னிச்சுங்க நிச்சயமா நீ அடுத்தடுத்து அவங்களும் நிறைய கேள்வி கேட்கலாம் 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 ரெண்டே ரெண்டு கேள்வி நம்ம உறவுகள் கேட்டிருக்காங்க நான் எடுத்து வந்த நிறைய கேள்வி வந்தா கூட ரெண்டு கேள்வி உங்கள்ட்ட கேட்கலாம் கேளு கேளுங்க முதல் கேள்வி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு கோயில் இருக்கு இதெல்லாம் ஏன் ஐயா சொல்ல மாட்டறாரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கிறது அவங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி அருமையான கேள்வி நான் என்ன சொல்ல வரேன்னா

இருபத்தி லட்சத்துக்கு இருபத்தி லட்சம் சாமி இருக்கலாம் சொல்லவில்லை தப்பு நான் சுருக்கமாம் இருபத்தருக்கு ஊந்த கிரகங்கள் ஒம்பது நவகிரங்கள் அந்த ஒன்பது நபகிரங்களுக்கு அஞ்சு பஞ்சபூத்தம் நடக்கும் அந்த அஞ்சு பஞ்சபூத்த ஆட்சி பெய்கிற ஆண்டுவன் பெரியவன் அவரை கும்பிட போகுது ஒரே வந்து சொல்லி முடிச்சேன் மக்கள் தப்பாக மன்னிக்கணும் அப்புறம் உண்மையிலேயே இதனாலதான் மக்கள் வந்து உங்களுக்கு ஃபேனாகவே ஆயிடுறாங்க ஏன்னா கோயில் சொல்ல மாட்டேங்க குளம் சொல்ல மாட்டேங்க அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துடுறீங்க

பேச வாய் கொடுக்க பார்க்க கண் கொடுக்க கேட்க செவி கொடுக்க நுகர கொடுக்க அத்தனை இறைவன் படைத்த அந்த அன்புக்காக தான் அந்த கோயில் வளர்த்து அந்த நம்ம தான் நேரம் பார்க்க முடியாது அந்த மாதிரி அன்பத்தை பார்க்கறதுக்கு சர்ச்சிக்கிறதா கருமா கருமாவை மாற்ற முடியாது மாற்றுறதுக்கு நம்ம மன அன்புகள் ஒன்று வேணும் அன்பு உண்மை உழைப்பு சைத்தன்மை இதான் கர்மத்தை அடக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு ஆபத்தை கூட மாற்றுறதுக்கு சக்தி உண்டு அன்பே கடவுள் அன்பே இறைவன் அன்பே சிவம் அருமை அன்பே சக்தி இதைத்தான் அந்த கர்மா நான் சொல்லி முடிச்சிருக்கோம் கோயில் எதுக்குன்னா நமக்கு தெரியல அதை வணங்குறதுக்கு அண்டத்தை படைச்ச ஆண்டவனுக்கு இந்த பிண்டத்தை படைச்சிருக்கல அதுக்கு நம்ம சொன்னீங்க கோயிலுக்கு போக சொல்ல இதுக்காக கோயில் போய் சொன்னால் வணங்கலை படைச்சிருக்கல ஊனம் அதுக்கு நன்றி சொல்லி தான் படைச்சிருக்கோம் கண் பார்க்க கொடுத்துருக்கான் ஒவ்வொருத்தர் குறைய கேட்கலாம் கண்ணை கொடு வாயை குடு கேட்க காதை குடு ஆண்மையை குடு எத்தனை விதம் மருந்து கேட்குறல்ல அத்தனையுமே இறைவன் அழகாக கொடுத்த நம்மளுக்கு நமஸ்கரிக்கவும் வேண்டிக்கிறதுக்கு தொழுபடத்தான் அந்த கோயில் குளத்துக்கு போறவே தவிர வேற இதுக்கு இல்ல அப்புறம் நல்லா இருக்க போய் தான் போறான் கர்மத்துக்கு நாளுமே சேர்க்க கூடாது கர்ம விதி ஏன் பரமஸ்வர் எப்படி சேர்த்தாரு பக்திமான் எப்படி இருந்தாரு அமரமஸ் எப்படி இருந்தாரு எத்தனை கர்மப்படி சேர்த்துருக்காங்க எவ்வளவு கஷ்டப்படி சோமா இருக்கா கர்மத்தை அனுபவிக்காம யாரும் மரணமடைய முடியாது கர்மா வேறு பக்தி வேறு அதெல்லாம் ஒன்னும் சேர்க்க வேண்டாம் ஓகே அப்புறம் சூப்பர் அடுத்து முக்கியமான கேள்வி நான் நிறைய கேள்வி கேளுங்க இந்த ரெண்டு கேள்வி அவங்க கேட்டது அடுத்து நான் கேட்க போறது பெண்கள் சாபம்னாலே ஒரு தலைமுறையே பாதிக்கும் பெண்கள் சாபம் மட்டும் வாங்கிடாங்க ஒரு தலைமுறையே பாதிச்சிரும் பெண் சாபம் அப்படிங்கிறது இருக்கிறதுல மோசமான சாபம் பெண் சாபம் தான் சொல்லுவாங்க சார் நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகம் கூட நிறைய பாத்துருப்பீங்க இதுல அந்த கன்னி பெண் சாபம் வாங்கினா தலைமுறையே வழங்காது தலைமுறை ஒண்ணுமே நடக்காது அதாவது ஒரு சித்தரே சொல்லிருக்காரு கன்னிப்பெண் பாபம் கொண்டு கருதியே மோச்சமுண்டா அப்படின்னு கேட்குறாங்க பெண் பாவம் பெரு பெண் சக்தி இல்லையா அவங்களுக்கு மகப்பேறு சக்தி ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்குற சக்தி எல்லா சக்தியும் அதான் மகாசக்தின்னு வச்சுருக்கேன் பெண்ணுக்கு அடக்கமான மகாசக்தி அது மிக பெருமை பெண்கள் அனைவருமே தெய்வங்கள் தான் என்ன பர்த்தம் பண்ணல ஆமாம் பெண்கள் அனைவருமே கடவுளுக்கு சமமான பெண்களுக்கு தோஷமே இல்லையே அந்த கடவுள் அமைப்புக்கு பாவங்கள் செய்யற அத்தனையுமே பரிதவிக்க வேண்டிய பாவங்கள் அணுவிசே தேடும் அந்த கர்மம் விடாது பெண்பாவும் பெருமாவும்ன்றியாம் ஆணுக்கு அருங்கடி பேசினாலும் பெண்ணுக்கு பெருங்கடி பேசாதே பாவும்ன்றியாம் ஆண கூட குறையல ம் பெண்ணே சொல்லக்கூடாது உம்மா 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 ஒரு விளைமாதர சொன்னா கூட பாவுகள் இல்லை அதுக்கு மன திருப்தி பெறுதால அது ஆனந்தம்ன்றாங்க பாவங்கிறது பெரிய பாவம் தான் அந்த குடும்பம் சர்வநாசமா போயிதா நிறைய நீங்க பாத்துனீங்க பெண்பாவங்க குடும்பத்தை கெடுக்குது ஏன் எங்க போற கண்ணு மணம் தமிழ் யாரு தமிழ்

கேது ஞானக்காரன் என்ன சொன்னாலும் தனிச்ச கேதுங்கிறது பிரச்சனை வருங்கிறாங்க இந்த நாளில் ஒரு கேது இருந்தால் லக்னத்துலேருந்து நாலில் கேது இருந்தா அவங்களுக்கு சாவுக்கு ஒப்பான ஒரு கண்டம் வரும் அப்படின்றாங்களே அது உண்மையா ராகு கூட கேதுங்கிறது பிரச்சனை இல்லை கேது கூட நாலு கூடிய கிரகத்துல கேது இருக்குன்னு வச்சுங்களேன் லக்னத்துக்கு நாலில் கேது நாலு கேது இருந்தா அது மாறுபத்தோடு சம்மந்தப்பட்டதாலும் கண்டம் சுப கிரகம் பார்த்தா கண்டம் இல்லை ம் இருந்தாலும் நாளில் கேதுங்கிறது தாய்க்கும் இந்த அவள தாயை உடம்பு கெடுக்குமே தவிர மற்றதும் கண்டமும் மரம் உண்டு பண்ற ஒரு அது கிடையாது தாய் படுத்த படிக்க மூச்சக்காரன் அது தாய் படுத்த படிக்க ஆகிடுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரமே இல்லையா என்ன அழகான பரிகாரம் ஒரு ஊனம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாதே அந்த பரிகாரத்தை இந்த தீர்க்கலாங்கிறேன் நாளில் கேது கேது கொண்டவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு பரிகாரம் பண்றதே ஒரு பெருமை கேது இருந்தால் பெண்ணுக்கு பரிகாரம் பண்ண சொல்லிருக்கேன் பார்க்குறதா ஆணுக்கு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காங்க என் தர்ம கிரமத்துக்கு பொறுத்த விதி உங்களுக்கு அதனால நாளில் கேது உள்ளவங்க மேற்படி மாதம் ஒரு முறையோ அன்பு ஒரு முறையோ ஒரு ஏழை ஊனமானவங்களுக்கு ஆடை துணி கொடுக்க ஒரு சாப்பாடு கூட இதே மோச்சத்துக்கு குடிக்க பெரிய வலி வேற பரிகாரம் எனக்கு பிடிக்காது அருமை வாழ்வியல் பரிகாரமே சொல்லிட்டீங்க அது வாழ்வில் பரிகாரம் நிச்சயமா நீங்க நாள்ல கீழே கேட்டீங்கன்னா நீங்க நாள ராகு சொன்னதுனால நான் சொல்றேன் நாலு தான் நாள்ல ராகு இருக்கவங்க வந்து பொதுவா தன்னை பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக நிரம்பியா ஆஹ் செலவு பண்றாங்களே இருக்காது ஆயிரம் ரூபாய்க்கு செய்து கொடுத்துருவாங்க அது அமைப்பேதா உங்களுக்கு சில கிரமம் இருக்கும் ஆனா அவங்க வெகுளியானவங்க அவங்க உம் வெகுளித்தனமானவங்க இருப்பாங்க அவங்க புகழ்ந்தாலே போதும் எல்லா காரையும் சாதிச்சிருக்காங்க நாலில் ராகு இருந்தால் அது பெரிய டேஞ்சராக இருக்குது இந்த ரெண்டில் சனி இருக்கில்ல சாமி லக்கணத்தில் ரெண்டில் சனி இருக்கவங்களுக்கு ஆயிலை நல்லா கொடுத்துருது சாமி ஆனால் படுத்த ஆக்கி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருது இந்த ரெண்டில் சனிங்கிறது ஆனால் ஆயில் தீர்க்க ஆயிலாக இருக்குது ஏன் அந்த ரெண்டில் சனி இருந்தால் அவ்வளோ ஒரு பிரச்சனை கொடுக்குமா என்ன ரெண்டில் சனிங்கிறது குடும்ப சனாதிபதியும் அந்த குடும்ப சனாதிபதி வலு இருந்தால் அந்த சனி ஒன்றும் செய்யாது ம் குடும்ப வலு வளர்ந்தால் அந்த சனி வளர்த்தேன் செய்யும் அதே சனி ரெண்டில் இருந்து ரெண்டு கூடைய புத்திசாலம் வாங்கி ஒரு கெட்ட குரம் சம்மந்தப்பட்டார்

சுபகிரத்தை சொல்ல முடியல அந்த ரெண்டு கூடிய குடும்பத்தினையை கெட்டு பாவமாகி ஆ சனி பல்ல மரம் தான் நோய் சொல்கிறீங்களே நிவர்த்தி பண்ணுறது வில்வே வில்வே இலை அந்த இலையை வாங்கி நைட்டு மஞ்சள் தூங்க கட்டி வச்சிடணும் கட்டி வச்சு காலை எழுந்திரிச்சு மண்டே அன்னைக்கு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அடுத்த பண்ணிவிட்டு யாருக்கா ஒரு உணவு கொடுக்கணும் அது ஒரு முறை பண்ணால் போதும் சாமி ரொம்ப மூணு வாரம் ஒரு முறை பண்ணால் போதும் அஞ்சு வாரத்து க்ளீன் கீழாயிடும் முதல் முறையாக முரியசனைய வந்து பரிகாரம் சொல்றாரு எக்ஸ்க்ளூசிவா போட போறாங்க முதல் முறையாக வில்வை வந்து இரவு கட்டுப்பட்டது மஞ்சள் வந்து சக்தியை கட்டுப்பட்டது அது துணியில் முடிவு நைட்டை வச்சதால் அது ஃபுல் பவர் ஆயிருது அதை கொண்டு போய் சிவன் அர்ஜனம் பண்ற போது அம்மையா ஆயிடுறாங்க ஆகிற நம்ம எதை வேண்டி பண்றோமோ அது கிடைக்குது அந்த கிடைக்கிற ஒரு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணதான் அந்த ஆத்மா குளிர் ஒரு சாப்பாடு கொடுத்து நல்லதா இருக்கு நிச்சயமா அது என்னைக்கு பண்ணணும் இருக்கா

ஒரு பன்னிய மோத விட்டுறோம் ஒரு குழந்தை நரசு பாவம் தோசை பண்றது பண்ற பிராமணர்களுக்கு வஞ்சிக்கிறது தப்பா நடக்கிறது கன்னி கெடுக்கிறது பணங்களை வாங்கி மோசம் பண்ணி ஏமாத்தி பாதகமான தோசம் அர்த்தம் அதுக்கு பேரு அம்மா அப்பா கஞ்சி ஊத்தம் அனுப்புறது அம்மா அப்பா துரோகம் பண்றது அல்லது சொத்தை ஏமாத்துறது இவங்க தோஷம் பிடிச்சவங்க அவங்க வாழ்க்கை முன்னாடி வரவே முடியாது கண்ணா அது நிபுத்திக்கு என்ன வழி நல்லது நல்லது பேசு நல்லது பண்ணு யாராலும் அஞ்சுக்கு போட்டு அவங்க நல்லது அது சரியாக போகும் இதுக்கு பதினேருமே தன்னம்பிக்கை தைரியம் வேணும் நல்லது செய்யணும் பிரம தோசம் போய் அங்கே போய் கோயிலில் போய் ஏதோ எந்த ஊரில் போய் உள்ளே போய் வெளியே அதெல்லாம் செய்யாது அந்த நிவர்த்தி பண்ணுறதுக்கு நல்லது நினைக்கணும் நல்லது பண்ணணும் தர்மசோகமாக செய்யணும் ஒரு பழத்தை பிடிச்சாங்க ஐயோ நூறுரூவா கொடுக்குமா சரி ஐம்பது ரூபா இல்லையே அந்த நூறுவா கம்பிக்கோடு கொடுக்கணும் அழிஞ்சு ஐயோ ஐம்பது ரூபா கொடுத்த போய் கொடுத்து உடம்பு வர்த்த போகிறாங்க

ஒரு மன சொல்லும் இந்த அசுர மனம் சொல்லும் அழகா இருக்கலே இப்படி இப்படி கட்டி பிடிச்சி முத்து குடிச்சா எப்படி இருக்குறது மனசொல்லும் போனாட்டை சொன்னீங்க இந்த மன சொல்லுவோம் போனால் அடிச்சு மண்டை கட்டு மண்ட அசிவா பேசும் இது வந்து எப்படின்னா அதை தோசை அதான் கர்மாங்கிறது நம்ம நல்லது செய்யற போது அந்த கெட்டதை செத்து போகுது நம்ம பாவம் செய்யற போது நல்லது செத்து போது கெட்டதை வாங்கிக்கிறது அதான் கர்ம தர்மங்கிறது அது நல்லது செய்யுங்க நல்லதை பேசுங்க நல்லது நினைங்க நல்லதே நடக்கும் சுருக்கம் சொல்லப்போனால் என்னமே வளர்க்க கடவுள் பாதி மிருகம் பாதி இருக்கும் பாதி மிருகம் பாதி கலந்து சேர்க்க மிருகத்தை கொள்ள கொள்ள கடவுள் வளர்ந்துறாங்க நடக்கும் எது அதிகாரமாக அதான் அந்த காலத்து ஞானம் மனதை கட்டுப்படுத்துறாங்க மன கட்டுப்பாடு பண்றது மன இது வந்து மோசமான திருப்திப்படுத்த முடியாத ஒரு இயக்கம் மனசை ஒரு செகண்டை எங்கேயோ போயிட்டு வந்து சுற்றிட்டு வந்துடும் எல்லாத்தையும் இல்லைங்கிறான் ஆனால் மனதை கட்டு ஒரு நாள் ஒரு சைடு சிந்தனையில் அப்படின்னு சொல்லுங்க அந்த அடக்கிறதுக்கு தான் அந்த அன்பு சொன்னேன் அன்பு சைப்புத்தன்மை தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாம் கட்டிப்படுற இன்று இருக்கலாம் ம் அடைக்கிறாங்க மனசு அதுதான் அடக்கு வழி சொல்லுங்க பிரம்மகத்தி தோஷத்துக்கு நல்லது பண்ணுங்கன்றீங்க எதை கேட்டாலும் நல்லதுன்னு நினைங்கன்றீங்க எதை சொன்னாலும் நல்லது தான் ஒரு தீர்வு வேற எதுவுமே தீர்வு கிடையாது அன்பு தான் தீர்வு வேற எதுவுமே தீர்வு கிடையாதுன்றீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் அந்த மாதிரி பண்ண முடியலையே ஏன்னா அவங்களுக்கு வந்து பல ப்ரெஷர் பண்ண அதாவது அன்புங்கிறது வந்து எல்லாருக்கு அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு பிரச்சனை ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு பிரச்சனை அந்த ஆயிரம் ரூபாய் தவம் பண்ணணும் அப்போ அதுக்கு முன்னுக்கு தின தான் அஞ்சு வருடம் தவம் பண்ணணும் இரண்டு நடைபெறும் இப்போ எளிய வேணுமா ஒரு செகண்ட் பகம் நடத்த போதும் உடனே பகவான் வந்துடுவேன் ஆமாம் இதை நான் ஒரு சார் கேட்டுப்பேன் அன்று கொள்ளும் அந்த காலம் கொண்டு ஆமாம் இந்த கழிவத்தில் ஒரு செகண்ட் அன்பாக நடத்தா போதும் உடனே வந்துடுவார் அது உண்மை நெய்யதி நியாயமா முட்டைய கழிவத்தில் நினைக்க முடியாது யாருமே நினைக்க முடியாது எந்த முறை போது அதை விட்டுட்டு போய் பத்து வருஷம் நினைக்கிற பத்திலாம் ஒரு செகண்ட் நினைச்சா போதும் அஞ்சு வருஷத்துக்கு தவம் பண்ண மாதிரி ஏன்னா சத்தியாபத்துல கூட நீங்க தவம் பண்ணி காட்டுல உட்காந்து சத்தியாபத்துல பண்ணுவாங்க திரேதாயுகத்துல அதை விட பூஜை புனஸ்காரம் பண்ணனும் துவார யுகத்துல நீங்க உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் இருந்துச்சு கலியுகத்துல நீங்க கடவுள் நினைச்சாலே போதுன்றது ஒரு வெள்ள படிச்சு எப்பயும் உரிமை அந்த காலத்து மாதிரி இந்த காலத்தில் கூப்பிட்டுவார் கூப்பிட்டுடு போய் மேலாம் நீங்கள் நினச்சி ஒரு வாட்டி கூப்பிட்டா கூட வந்துடுவார் வர ரெடியா இருக்காரு அப்படின்னு பக்தருக்கு பகவான் அடிமை இந்த கதையை நான் சொன்னீங்கன்னா கதையை என்ன கதை சொல்லியே அந்த காலத்தில் திரையோகத்தில் குழந்தை இல்லை ரெண்டு பேரும் உண்மையில பத்திரிக்கை அவங்கலாம் அப்போ பத்து ஆச்சு குழந்தை இல்லை அப்போ சிவனு போய் கேட்டிருக்காங்க அந்த காலத்தை கூப்பிட்டு சாமி வந்துடுவார் இறை மணி அடிச்சு கூப்பிட்டு சிவன் வந்துட்டார் என்னம்மா வரேன்னு கேட்டிருக்காரு இறைவா எங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு குழந்த பயத்தை கொடுத்துட்டு கேட்கமே அப்பா செஞ்ச கர்ம தர்ம பிரல்கள் இப்போ கிடையாது இந்த ஒரு ஜென்மக்கு இதே மாதிரி பார்த்து அவனுக்கு புத்திர பாய் கிடைக்கும் அவர் மாறிட்டார் அப்பாடா நம்ம சந்தையை தீர்ந்துச்சு இது தேவையில்லை அவர் சரதும் இருக்காங்க அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு ஒரு சிவன் பக்தர் வந்து ஊரே உலகமே போய் காலுக்கு வந்து கேட்க வரன்னு கொடுக்குறாங்க அவள் பக்கத்து இருக்கார்ம்மா அம்மா நீ போய் கேளுமா இல்லாமல் இருக்க இப்போயும் கேளுன்னு சொன்னான் அண்டத்தை படிச்ச ஆண்டவன் எனக்கு வந்து சொல்லிட்டாரு இந்த பிண்டத்தை போய் கேட்டுக்கிட்டு போவா அப்படின்ட்டாலாம் அந்த அம்மா விடாமல் தொட்டி உயிர் வாங்கியிருக்கேன் ஏ வாரி வாரி ஏதா தொலைக்காக வாரி வாமா அப்படி போய் போயிருக்காங்க சரின்னு சொல்லி இந்த அம்மா தொலைக்காக போயிருக்காங்க போய் எல்லா வந்தாச்சும் வாங்க என்னம்மா இந்த மாதிரி குழந்தைங்க கொடுத்தாச்சு போகணாண்ணா குழந்த உனக்கு கொடுத்தாச்சும் போனானா இவர் ஒரு சிரிப்பு தாங்க முடியல கடவுளும் இல்லைங்கிற போது ஒரு பிச்சை எப்படி அப்படின்னு சொல்லி வார்த்தை பண்ணி விட்டுருந்துருக்காங்க அதே மாதிரி மூணு மாதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குழந்த மூணு கன்ஃபார்ம் கண்பாமாயிடுச்சு குழந்த கன்பம் ஆயிடுச்சு ஆத்து அதிசயம் தாங்க முடியல என்னடா இருக்குது வந்து இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு சாமியாக பூஜை நடக்குது அப்படி போய் கோயில் போட்டால் மண்டாரி இறைவன கேட்டிருக்காங்க கடவுள் வந்தார் என்னம்மா கேட்டார் இதான் கடவுள்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா இறைவனும் சொல்கிறியே அண்டாத்த படத்தை ஆல்ரெடி இல்லைன்னு சொன்னேன் நீ படத்தை பிண்டம் சொன்ன குழந்த பூஜை என்ன அம்மா நீ சொல்லு நியாயம் நான் பக்தனுக்கு அடிமை அது புது சொன்னால் கொடுத்துருங்க சொல்லி மீற முடியல பக்திக்கு அடிமைங்கிறது பகவான் பக்கமாக சொல்கிறாங்க பக்திக்கு பகவான அடிமை பக்தி உடனே மிச்சது எந்த தோசமும் கிடையாது பக்தி உனக்கு பிரம்ம தோஷம் காந்த தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் எந்த தோஷமே வராது பக்தியே சிறந்தது பக்தி உனக்கு சோதனை வரலாம் அத்தனை பகவான் கை தாங்கிடுவார் பக்திக்கு மிச்சது ஒன்னுமில்ல அதான் உண்மையான பரிகாரம் இந்த கதையை நீங்க முதல்ல சொன்னா கூட இப்ப சொல்றப்பையும் கேட்கறப்பையும் சந்தோஷமாவே இருக்க ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது இப்போ பரிகாரம்னா என்ன சார் உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டுமே லவ் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட்ல இருப்பையும் லவ் பிரச்சனை பண்ணாங்க இருந்தாலும் ஞாயிறு அவங்க முதல்ல அமெரிக்கால இருந்தாங்க வந்து பொண்ணு மாப்பிள கேட்டு நிச்சயம் பண்ணாங்க சோசித்த பார்த்து ஒரு ஜோதி ஜோதி குறை சொல்லக்கூடாது நானே ஜோதித் தரேன் சோசித்தது குற்றம் நீ பரிகாரத்தை கேட்டதுக்கெல்லாம் சொல்ல வரையா அதை பத்தி சொல்றது குற்றம்தான் மன்னிச்சிக்கிறேன் வந்திருக்காங்க அப்போ சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அம்மா இந்த ஆர்த்த ரெண்டு கிரகத்து சரியில்லை பண்ணிக்கலாம் கல்யாணம் இருபத்தெரு நாளைக்கு தொடக்கூடாது கஷ்டமாண்டை பிரித்து வச்சிடணும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி முக்கியமான நாள் பார்த்து எங்கே வேளாங்கண்ணி கோயிலில் போய் ஏழு டூ ஒன்பது நீராடி சாணத்தை அம்மாவை தரிசனம் பண்ணி அப்போ சாய்த்தபுரத்தை பண்ணி அந்த சொல்லிட்டார் கல்யாணம் ஆகி ஒரே ஒரு இருபத்தி நாள் சும்மா இருந்திருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் அங்கேருந்து ப்ளேட் பிடிச்சி மதுல இறங்கி மதுகேந்து நேராக வேளாங்கண்ணிக்கு இன்னைக்கு காலத்தில் காய்ச்சி போயிட்டாங்க போய் அவங்க சொன்ன ஏழு ஒம்பது வருஷம் இருக்காங்க இவங்க ஆறரைக்கு போயிட்டாங்க காலையிலே காலையிலே போயிட்டாங்க பைட்டில் இறங்கி போயிருக்காங்க நிறைய கேள்விப்பட்டேன் இல்லை போய் அந்த நேரம் ஏழு ஒம்பது வருஷம் இருக்காங்களே அப்போ எல்லாம் மற்ற போய் புது பண்ணும் புது பண்ண கையை வச்சு அப்படி குளிச்சுக்காங்க சுனாமி தரத்தை மட்டும் போச்சு யாரும் படைக்கிறேன் என்ன செய்வீங்க யாரை சொல்லிக் கொடுத்தோம் இது விதி என்பது வழி அது நான் பர தப்பு சொல்லவில்லை எது நடக்கிறமோ அது நடக்கும் ரொம்ப ரொம்ப கெடுத்து பார்க்குறேன் கர்மா இருக்கும்போது கோயில் இருக்குது உலகம் ரைட்டு நம்ம கர்ம தீர்க்க கோயில்லை ஏன் நம்பிக்கை வைக்கிறத சொல்ல வரேன் அந்த நம்பிக்கை என்பது ஒரு வீண் போகாது பரிகாரம் எனக்கு பக்தியை தவிர அன்பை தவிர உண்மையை தவிர சத்தியமாக பரிகாரம் இல்லை என்னமே வாழ்க்கை நம்ம நல்லது நடப்போம் நல்லது பேசுவான் நல்லவொன்னு சோதனை கலிபத்துல வர்த்தியம் தாண்டி வரணும் பகவான் அருள் இருந்தால் பக்தி இருந்தால் வெற்றி பெறலாம் நிச்சயமா அப்போ உங்க பார்வையில இறைவன்றது யாரு என்ன பொறுத்து இறைவன் தெரியுமா